வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக ஒரு சிலதை பார்த்துட்டு மறுபடியும் ஜாதக சம்பந்தத்துக்குள்ளே வந்துடலாம். மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய பேரன் வந்து ஒரு சில சமயத்தில் தொடர்ந்து ஆட்சி கொள்கிறார். இந்த தொடர்ந்து ஆட்சி கொள்கிறார் யாருன்னா, அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. அபிமன்யு வந்து இறந்துடுறான். அதுக்கப்புறம் அபிமன்யுடைய மனைவி உத்திரை, அவங்க கருவில் உதித்தவங்க தர்மருக்கு அப்புறம் ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சியெலாம் சிறப்பாக தான் பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. வேத வியாசர் அப்படிங்கிறவர் அவர் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவர். அவருக்கு வந்து ஒரு இறப்புங்கிறது ஒரு தள்ளி போகிற விஷயம். இவர் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவர். பேராண்டிங்க, அதாவது பேராண்டிங்கன்னா தலைமுறையை தாண்டி கொள்ளு பேராண்டியை தாண்டி வந்துடுறார். சரி, இவன் ஆட்சி செய்கிறத வந்து பார்க்குறாரு. இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. வரவேற்பு கிடைக்கிறப்ப அதாவது என்னென்னா, ஒரு சில விஷயத்தை சொல்ல தான் முடியும், சொல்லி கேட்கலன்னா அனுபவிக்க தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூழல் அங்கே வருதுங்கிறதுக்கு காட்டுறேன். அரசவையில் இவருக்கு நல்ல மரியாதை கொடுக்கப்படுது. வியாசருக்கு, தாத்தா இப்படி போர் நடந்துச்சு, போர் நடந்தப்ப கங்கை மைந்தர் இருந்தார், விதுரர் இருந்தார், துரோணர் இருந்தார், கிருபாச்சாரியார் இருந்தார், இவங்கெல்லாம் நினச்சிருந்தா நீயும் தான் இருந்த, போரை தடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. அதெல்லாம் சரிடா, அதெல்லாம் முடியாதுடா, விதிடா. என்ன விதி? விதி விதினே எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா, விதுரர் நினச்சிருந்தா அவர்கிட்ட விஷ்ணு தனுஷே இருந்துச்சு, பெரிய அறிவு கூர்மை அப்படின்றாங்க இல்லையா, அவர் கூர்மையை வச்சு வந்து நிறுத்திருக்க முடியாதா? பீஷ்மர், எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர், அதிகாரமும் அவரிடம் இருந்தது, பலமும் இருந்தது, அவர் நினச்சா இது பண்ணியிருக்க முடியாதா? கிருஷ்ணர் இப்படிங்கிறீங்க, நீங்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்னு சொல்கிறாங்க, நீங்களாம் நினச்சிருந்தா தவிர்க்க முடியாதா அப்படின்ட்டு கேள்வி நல்லா இருக்குது. நாஸ்திகத்தன்மை உள்ளார் இருக்குது. நாஸ்திகத்தன்மை தெரியாத வார்த்தைகளாக கொட்டிக்கிட்டு அரசவையில் இவர் தலைக்குனிய வைக்கிறார். அவர் டே, அதெல்லாம் விதிடா, என்ன மீண்டும் மீண்டும் விதினே சொல்லிகிட்ருக்க அப்படின்னோடனே இவரை ஃபுல் ஸ்டாப் பண்ணும் இல்லையா. அப்போ என்னன்றாரு, சரிடா, இன்னையிலேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது. நீ இவ்வளோ பேசுகிற இல்லை, மனிதனுடைய செயல்பாடுகள், அவரும் சொல்கிறார் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் சக்தி உண்டு, மீறும் பட்சத்தில் ஒன்றும் முடியாது அப்படின்றார். இது மீறுற பட்சம் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது, பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து நீ தப்பிச்சுக்க பார்க்கலாம், உனக்கு தான் நீ இவ்வளோ பேசுகிறீல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பராக்கிரமத்தை அந்த இடத்துல காமிச்சிட்டு போயிடுறார். இப்போ இவனுக்கு தெரியுது, ஒரு பக்கம் நாம் இவ்வளோ பேசணும் இல்லையா, இதை நம்மளுக்கு பிடிக்காமல் நாம் காப்பாற்றிக்க பார்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இவ்வளோ பேசினத்துக்கு, நம்ம அதை அவ்வளோ சொல்கிறோமே அப்படின்ட்டு இவர் என்ன மறுபடியும் மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறார். பிரம்மகத்தி தோஷம்னா என்ன, இதை தீர்வு பண்ணுறதுன்னா என்ன, இவர் இந்த டைம் தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ சிறந்த மந்திரிகள்லாம் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா,
பிரம்மகத்தி தோஷம் தீர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குது. அவர் சொன்ன டைம் இது, அந்த டைமுக்குள்ளே எப்படியாச்சும் உங்களுக்கு பிடிச்சிட்டா கூட இந்த பூஜைகளை நாம் மேற்கொண்டோமானால் இந்த டைமை தாண்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து இது முடிகிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட பிடிச்சிட்டா கூட நீங்கள் உடனே விடுபட்டுறீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லிடுறாங்க. அருமை. பிடிச்சா கூட நம்ம 1-5 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷத்தில் கூட நம்ம மீண்டு வந்துடலாம். அப்போலாம் நம்மளை தொடரலை. அப்போ தாத்தா பேச்சை நம்ம பொய்யாக்கி காட்டிடுவோம் அப்படின்ட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஆலோசனை என்னென்னா, ஊருக்குள்ளே சிறந்த ஐயருங்க, அந்த பூஜையை செய்யக்கூடியவங்க, இதற்கு சிறந்த பொருட்கள், அதாவது யாகம் வளர்த்துறது இப்படிலாம் இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி பசும் நெய் அதற்குண்டானது இப்படிலாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி இந்த பூஜை இது வரைக்கும் நடக்கணும், அவர் சொன்ன காலக்கெடு இது, இதிலிருந்து கொஞ்ச நேரத்தில் மாறிடணும், ஆக பிரம்மகத்தி தோஷம் என்னை ஒட்டாது. அப்போ அவர் சொன்னது போய் மனிதன் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஐயருங்களெல்லாம் கூப்பிட்டு யாகம் வளர்த்த ஆரம்பிச்சிடுறாங்க. யாகம் சிறப்பாக நடைபெறுகிறது, அற்புதமாக போகுது. இவருக்குள்ளே சரி, அப்புறம் கூடவே மந்திரியிட்டெல்லாம் என்னென்ன காரணத்தினால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னும் குறுக்க ஆலோசனை பண்ணுறாரு. பசுவை வதம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். சரி, பசுவை நம்ம பக்கத்துலேயே எதுவும் வச்சுக்காது விட்டுடலாம். அந்தணர்களை வதம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். சரி, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்காது இருக்க நம்ம வாய்ப்பை தேடிக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த லிஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் தவிர்த்துறதுக்கும் இவர் மகாராஜா முடிவு பண்ணிடுறார். இப்படி போயிட்டே இருக்குது காலகட்டங்கள். இன்னும் ஒரு நாளிகை நேரம் தான் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரே ஒரு நாளிகை தான். இதில் நாம் வந்து நம்மளை இது பண்ணிக்கிட்டால் பிரம்மகத்தி தோஷம் நம்மளை ஒட்டாத பார்த்துக்கலாம். நம்ம செயல்பட்டால் அதை நாம் தொடாது இருக்கோம். அவர் வியாசரே சொன்னது பொய்யாக்கி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் வந்துடுது. யாகம் கடைசீட்டில் முக்கிய யாக குண்டத்துக்கு பக்கத்தில் தான் இவர் உட்காந்துருக்கா. அந்த யாகம் செய்துக்கிட்டு இருக்கிற ஐயர் வந்து பல நாள் கண் விழித்ததுடைய விளைவாக அவரால் தூக்கம் சமாளிக்க முடியல, தூக்கமே சமாளிக்க முடியல. இருந்தாலும் இந்த அறநாளிகை தானே இருக்குது அப்படின்ட்டு அவரும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு செய்கிறார். பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு அறத்தூக்கம்னு ஒன்று இருக்கும். இந்த அறத்தூக்கத்துலேயும் கனவு வரும், இதெல்லாம் ஒரு உண்மை தான். இந்த அறத்தூக்கத்தில் அந்த ஐயர் அப்படியே செய்ய வேண்டியதும் செய்கிறார், அறத்தூக்கத்தில் இருக்கார். அப்போ அந்த அறத்தூக்கத்தில் இருக்கும்போது அந்த கனவு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுதுன்னா, இவ ஒரு காட்டுக்குள்ளே போகிறார், இவரை ஒரு புலி துரத்துது, புலிக்கு பயந்துக்கிட்டு இவர் ஓடுறார். கனவும் ஓடுது, இவருடைய வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை இந்த அரசரும் கவனிக்கிறார், என்னடா இது, இவர் இப்படி தூங்குறாரு, இவர் யாக குண்டத்தில் விழுந்துட போகிறாரு, இவர் விழுந்துட்டாக்கா என்னடா ஆகுறது, இறந்துடுவார் அப்படின்ட்டு இதையும் நோட் பண்ணுறா. அவர்கிட்ட சொல்லவும் முடியல, இன்னும் வந்து கொஞ்சம் தானே நேரம் இருக்குது, எப்படியும் சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு அரசரும் மனசில் நினச்சிட்ருக்கார். அவருக்கு தூக்கம் அறத்தூக்கத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறார். கிட்ட போக போக யாக நேரமும் முடியுது, முடிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அவருக்கும் தூக்கம் தள்ளாடுது. சரி, அப்படியே கிட்ட டெட் எண்டுக்கு போகும்போது அவர் ரொம்ப ஆடி ஆடி செஞ்சிகிட்டு இருக்கும்போது அரசர் என்ன பண்ணுறாரு, அவர் முதுகு மேலே கையை வச்சாக்கா அவர் கொஞ்சம் தூக்கம் தெளியும் அப்படின்ட்டு முதுகு மேலே கையை வைக்கிறாரு. யாக குண்டத்திலே அவர் உளுந்துடுறார். உளுந்து அவர் துடிக்கிறாரு, படிக்கிறாரு. பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன முடிஞ்ச நேரம் முடிஞ்சிருது. அந்த 5 நிமிஷம் நேரம் கழித்து முடியணும் அப்படிங்கும்போது 6 நிமிஷம் கழித்து அந்த ஐயருடைய பிராமணனுடைய உயிர் போயிடுது. அப்போ இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்குது. என்ன, இவர் போராட்டத்தினால் எதை ஜெயிக்க முடிஞ்சுது, விதி, இந்த இடத்துல விதியை வெல்ல முடியாதுன்னு தெரிய வந்தது. அப்போ வியாசர்கிட்ட மறுபடியும் போய் கேட்குறார், இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ தொட்டதுனால தான் அவன் யாக குண்டத்தில் விழுந்தான், செத்து போயிட்டான், உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சு. நான் அவனை தள்ளலையே, தள்ளனங்கிறது இல்லை, நீ கையை தொட்ட விட்டு தானே விழுந்தான். ஆமாம். அப்போ நீ தொட்டதுனால தான் விழுந்தான், அவன் ஆடிக்கிட்டுனாலும் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தான், நீ கம்முன்னு தானே இருந்திருக்கணும்,
இல்லை அவன் வந்து அவன் தடுமாறுனதை என்னால் பார்க்க முடியல. இப்போ நீ காரணம் சொல்கிற மாதிரி தானே எங்களுக்கு இருந்திருக்கோம், எப்படி நீ தொட்ட விட்டு தானே விழுந்தான் அப்படிங்கும்போது, ஆமாம் சரி எப்படி இந்த ஒரு நிகழ்வு வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறார். அப்போ வியாசர் சொல்கிறார், இந்த அறத்தூக்கத்தில் அவன் இருந்தவனுக்கு கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். கனவில் காட்டில் இவனை ஒரு புலி துரத்துது, இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவன் ஓடுற வேகத்தை விட புலியோடைய வேகம் அதிகரிச்சிருச்சு, கிட்ட வந்துருச்சு, அது தாவுது. இவன் முதுகு மேலே அது கவ்வை பார்க்கும்போது நீ கரெக்டாக கையை வச்சுட்ட, புலி தான் விழுந்துருச்சுன்னு, நீ வச்சதுனால அவன் விழுந்தானோ இல்லையோ, புலி தான் வச்சிருச்சுன்னு அவன் தன்னை காப்பாற்றிக்கணும்னு முன்னோக்கணும், அதில் விழுந்துட்டான். அந்த தூக்கத்தின் விளைவு அப்போ அது அவனுக்கு நிகழ்வு, நீ தொட்டதுனால விழுந்துச்சு, உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னாராம். என்ன தாத்தா செய்கிறது, இதுக்கு மறுபடியும் தான் தீர்வு காணணும், பேசிக்கலாம் அப்படின்னாராம். அப்போ ஒரு சூழல் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சே அப்படின்னா அதை வெல்வதற்கு விதியாலும் முடியாது. அதுக்கு தான் கவியரசர் சொல்வார், விதியை மதியால் வெல்லலான்னு சொல்கிறாங்களே, உண்மைதான் வெல்லலாம். நீ வெல்வா என்பதும் ஒரு விதியாக இருந்திருக்குமே ஆனால் நீ வெல்லலாம், இல்லைன்னா வெல்ல முடியாது. ஆக இதுதான் ஒரு உண்மை. ஆக நமது முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லதாக இருக்கணுங்கிறது பொது, நிர்ணயிக்கப்பட்டுட்டால் அது நடந்தே தீரும், அதை வெல்ல முடியாது. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூட பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். இதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்தது இப்போ கதை சொன்ன மாதிரி விதியின் காரணமாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற வர விஷயம் அல்லது மனிதர்கள் அவர்கள் எடுக்கும் முடிவு சரியில்லை, அதுக்கு விதியின் ஒத்துழைப்பு கூட இருந்திருக்கலாம். ஆனால் மனிதர்கள் இப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். படித்தவங்க உண்மையில் சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் நல்லவங்க எல்லாம் ஓகே, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில முடிவை அவங்க எடுக்கக்கூடாது இல்லையா. ஒரு சில இடத்துக்கு ஒரு சில இடம் ஒரு மாதிரி, இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம்னா அப்போ நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும், துர்க்ககரமான வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே ஒரு மாதிரி வச்சுக்கணும். மனிதர் நாம் ஒன்று தான், நிலைமைக்கு ஏற்ப நாம் ஒரு சிலதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் ரெண்டு நிலைமையிலையும் நியாயமும் இருக்கணும், தர்மமும் இருக்கணும், அப்போ தான் சரி. இந்த நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே இந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே காலண்டரில் பார்க்குறாங்க, பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி தான் நெட்டில் போட்டாக்கா ரோகிணிக்கு தொடங்குகிற எழுத்து என்ன வரும் அப்படின்னு வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி பேர் வச்சிடுறாங்க. ரோகிணி நட்சத்திரம்னா என்ன ராசிங்கிறது தீர்மானம் பண்ணிக்கலாம், ரிஷபந்தான் அப்படின்ட்டு. சரி, இந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கு, ரோகிணின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, ரிஷபந்தான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா காலண்டரில் இருக்கு இல்லையா. அப்புறமேட்டு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது தற்சமயம் மிதுனத்துக்கு முடிஞ்சது, அதுக்கு முன்னாடி ரிஷபத்துக்கு தானே ரன்னிங்கில் இருந்துச்சு அஷ்டமச்சனி. இந்த ரிஷபத்துக்கெல்லாம் அஷ்டமச்சனி பார்த்திங்கன்னா எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக சொல்லுவாங்க, இடைவிடாத கடைபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தை அவங்க வந்து தள்ளிக்கிட்டாங்க. அப்பா அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுக்கு துன்பம் இல்லை, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அஷ்டமச்சனி காலம் முடிஞ்ச விட்டு இவங்களுக்கு சிரமம் வருது பாருங்கள். ஆடாடா தாக்கு பிடிக்க முடியல. அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி சூழல், அப்படியே தாக்கு பிடிக்க முடியல. சும்மா அளவு கடந்த அடி பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் நஷ்டம், ஆக்சிடென்ட்டு, ஒன்றும் ஜோசியரை கூட பார்க்க போக முடியாத அளவுக்கு ஒரு சூழல். அவங்களுக்கே புரியல, அஷ்டமச்சனி காலகட்டம் வேணால் பாடுபட்டும் அகப்பட்டுக்கிட்டவங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இல்லாத காலம், நல்ல காலத்தில் போய் துன்பப்படுறமேன்ட்டு மிதுனத்துக்கும் அஷ்டமச்சனி முடிஞ்ச விட்டு ஒருத்தர் வரார். வந்துட்டு துண்டு சீட்டில் தான் வச்சுருக்கிறார், இந்த காலகட்டம் இந்த அஷ்டமச்சனி காலகட்டம் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல, நாங்கள் கரெக்டாக கோயிலுக்கெல்லாம் போனோம்,
அஷ்டமச்சனி காலகட்டம் முடிஞ்ச விட்டு எங்களை இப்படி பாடுபடுத்தி இப்போத்தான் கொஞ்சம் ரிலீஸாக இருக்கிறோம் நாங்கள். சரி வாங்கி பார்த்தா என்ன விஷயம் அப்படின்னா, காலண்டரில் இவங்க சொன்ன ரோஹிணின்னு இருக்குது, இது சரிதான். ஆனால் அவங்க அதில் நாளிகை கொடுத்துருப்பாங்க, இந்த நாளிகை வரைக்கும் இருக்குதுன்ட்டு. இதை இவங்க நோட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த நாளிகையை மணி ஆக்கினாக்கா அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருந்தால் தான் அந்த ரோஹிணி நட்சத்திரம், அதுக்கு பின்னாடி பிறந்திருந்தால் அது மிருகசீரிடம் நட்சத்திரம். அப்போ என்ன, அதுக்கு பின்னாடி அந்த குழந்தை பிறந்திருக்குது, அது மிருகசீரிடத்தில் பாதி வரைக்கும் தள்ளிக்கிட்டு போய் மிதுன ராசியாக போயிடுச்சு. இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தது ரிஷபம், ரிஷபத்துக்கு அஷ்டமச்சனி இருக்குதுங்கிறது, இவங்க குழந்தைக்கு ரிஷபமே இல்லை. இப்போ இவங்க இந்த கோவில்களை மேற்கொண்டு என்ன பலன் இருக்கும்? அப்போ இவங்க சிறந்தவர்கள் தான், நல்லவர்கள் தான், அறிவாளிகளும் தான். ஆனால் எப்படி பார்த்து எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க? குழந்தைக்கு பேர் வச்சதும் சரியில்லை, இவங்களா இவங்களை வந்து ரிஷபம்னு நினச்சிக்கிட்டதும் சரியில்லை. அப்போ இந்த மனிதர்களுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு வெற்றியை தீர்மானம் பண்ணலையே. அப்போ இதை ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று, ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் ஒரு 100 or 50 கொடுத்து என்ன ராசி, என்ன லக்னம், என்ன பேர் வைக்கலான்னு முதல்ல இவங்க பண்ணியிருக்கலாம். இவங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்கிற பேரில் இவங்களா முடிவெடுத்தது இவங்களுக்கு தோல்வி தானே. ஆக இந்த மாதிரி முடிவுகளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வருது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் முடிவு எடுத்துக்கிட்ட விட்டு இப்படி தானே சொல்லுதுன்றாங்க. அப்புறம் அதில் நூற்று போய் பார்த்தா தான் அதில் இருக்கிற வித்தியாசமே தெரியுது. பட்ட பின்னாலே வருகின்ற ஞானம் யாருக்கும் உதவாதுன்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ என்னென்னா, இந்த ஒரு பேச்சுக்கே ரோகிணி நட்சத்திரம் தானே, நீங்களே முடிவு பண்ணிவிட்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒத்து வர, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் நல்லா பொருத்தம் வந்துடும், நல்லா தான் இருக்குதுன்னு நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் சொல்லும், கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையில் அதுக்கு ரோஹிணி இல்லை, மிருகசீரிடம். மிருகசீரிடம்னா சித்திரை ஒத்தே வராது. இப்படியெல்லாம் ஒன்று பண்ணியிருந்தால் பெரிய சிக்கலை நீங்கள் தொட்டுருவீங்க இல்லையா? அப்போ உங்கள் முடிவு தவறு இல்லையா? ஜோதிடம் கடலினும் பெரிது. ஆக இந்த காலண்டரில் அவங்க பொதுவாகவே என்ன சொல்கிறோம், காலண்டரில் பார்த்துட்டு தீர்மானம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அவங்க ஒரு தோராயமாக தான் செய்ய முடியுது. அதில் போட்டிருக்கிறதுக்கும் பஞ்சாங்கத்துக்குமே நிறைய வித்தியாசம் வருது. இது வித்தியாசமே தேவையில்லை, இவங்க செயல்பாடுகள் தான் குறையானது. அப்போ இப்படிலாம் தீர்மானம் எடுத்தால் தோல்விகளை தானே பார்க்கணும். ஆக நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் எதுவோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணினால் பரவாயில்ல. சம்பந்தத்தை விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே அனைத்தும் திணிச்சு வச்சிங்கன்னா பெரிய தோல்விகளை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இதை அப்பயே நீங்கள் பார்த்துருந்தா, உங்களது மிதுனம்னு உங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்கன்னா, மிதுனத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது நீங்கள் அந்த கோயில்களுக்கு நீங்கள் செய்யப்பட்டதெல்லாம் செஞ்சுருந்தா இந்த சமயம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம். செய்யாததுடைய விளைவு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியல. இது ரெண்டு வகை, இந்த வகை தவறுகள் செய்ய வேண்டாம். விதின்னு இதுதான் இருந்தால் மாற்ற முடியாது. இருந்தாலும் அது ஒரு தனினாலும் நீங்கள் கையில் எடுத்துக்கிறது தவறான விஷயம்தான். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.